பேரு ராஜவேலு. சரிண்ணே. இங்கதான் நம்ம ஏரியாவில் கண்ணாடி கடை வச்சிருக்கான். சரி. ஒரு சின்ன இட பிரச்சனை பண்ணிட்டான், தலையில் போட சொல்லிட்டாப்புல. அவனுக்கு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான், அவனையும் சேர்த்து போடணும். அண்ணே உனக்கே நல்லா தெரியும், தலைவருக்கா எவ்வளோ பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்ற? ஆ இல்லைண்ணே, அவனு தான் ஒரு சின்ன பையன் இருக்கான்ல, அவனை தூக்கிடுறேன். ஒரு அஞ்சோ பத்தோ கேட்டு மிரட்டி அவனை தனியாக வர வச்சு போட்டுறனே, எனக்கும் கொஞ்சம் காசு பார்த்த மாதிரி இருக்கும்ல. கேஸை மட்டும் தலைவர்கிட்ட சொல்லி நீ பார்த்துக்கணே. டேய் குமார், உன்னால் மட்டும்தான்டா இப்படி கிரிமினலாக யோசிக்க முடியும். சரி சரி, நான் தலைவர சொல்லி பார்த்துக்கிறேன், நீ ஆக வேண்டியதை பாருண்ணா. ஹலோ, பணத்தை ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன் சார். நீங்கள் சொன்ன மாதிரியே 10 லட்சத்தை ரெடி பண்ணிட்டேன் சார். இப்போ நான் எங்கே வரணும்? நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்க. இன்னும் சரியாக அரை மணி நேரத்தில் பணத்தை எடுத்துக்கிட்டு மாட்டுத்தாவணி பின்னாடி இருக்க லேக் ரோடுக்கு வந்துடு. பணம் எங்கள் கைக்கு வந்து சேர்ந்த அடுத்த 2 மணி நேரத்தில் உன் பையன் உன் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவான். இதுக்கு நடுவில் போலீஸ் வாடகை ஏதாச்சும் அடிச்சிச்சு மற்ற உன் பையன் சங்க அறுத்தறிஞ்சிட்டு போயிட்டே ஹலோ ஹலோ மாமா, ரிங் ரோட் பின்னாடி வந்துட்டேன் மாமா. ஆ, இங்கே ஆள்நாட்ட மட்டும்லாம் எதுவும் இல்லை மாமா. தெரிக்க சொடிக்குதே இன்னும்
பையனை தூக்கிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கிழவனை என் பையனை போட்டு தள்ளிட்டு மாங்குளம் மலைக்குள்ள புகுந்துருவான். என் போனை அமர்த்திவனே, ஏன்னா நான் சொல்ற மாதிரி போன் பண்ண, நம்பர் நோட் பண்ணிக்க. ஹலோ, திரும்பக்குள்ள டீகள் நினைக்கிறேன், நாள் கிராஸ் ஆகலாம். கர்ண ரிங்கோடு போய் சேர்ந்துட்டான். நாம வர வரைக்கும் அவனை அங்கேயே இருக்க சொல்லியிருக்கேன். டேய் மாப்பிள, பெரிய இடத்து சமாச்சாரமியா, கொஞ்சம் மிஸ் ஆனால் உரு தெரியாமல் அழிச்சிருவாங்க. நே, நாள் கிராஸ் ஆகிட்டான். பொருள் எடுத்து ரெடியாக வச்சுக்கோனே, பக்கத்தில் வந்துட்டேன். ஹலோ அண்ணே, எங்கே சார் வரீங்க? இங்கே திருநூரில் ஆப்டிகல்ஸ் வச்சுருக்கேன் சார், பக்கத்தில் தான் ரிலேஷன் வீடு, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும் சார். அர்ஜென்ட்னா இப்படி தான் ஓவர் ஸ்பீடில் வரீங்களா? ஸ்பீட்லாம் இல்லை சார், 50 தான் சார் வந்தேன். சும்மா இருங்க சார், முக்கிலேருந்து பார்த்துட்ருக்கேன், அவ்வளோ வேகமாக வந்துட்ருக்கீங்க. டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிங்களா சார்? டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது சார். டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு ஐயா பார்க்கலாம் சார். போகணும் சார். ஐயாட்ட பேசிக்கோங்க சார், எதுனாலும் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஐயாட்ட பேசிக்கோங்க சார், போகணும் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். சார் 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 பின்னாடியே வந்துட்டு இருந்தேன், எப்படி மிஸ் ஆனேன்னு தெரியலனே. நீ எதுக்கு ரெடியானே? அவன் அந்த வழியாக வந்தாகணும். பேர் என்னப்பா? ராஜவேலு சார். எங்கே இருந்து வரா? இங்கே திருநூரில் தான் சார், ஆப்டிகல்ஸ் வச்சுருக்கேன். யாரை பார்க்க வந்தா? இங்கே பர்சனல் விஷயமா ஃப்ரெண்டாக பார்க்க போகிறேன் சார். யார்? இங்கே யாரு ஒன்று தெரிஞ்சவங்க? இங்கே பக்கத்தில் தான் சார் அவர் வீடு, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும் சார். சரி இல்லையே. ஐயா எப்படியும் 10 லட்சம் தேரும். என்ன இது? என் ஃப்ரெண்டு வீட்டில் கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம் சார், அதான் சார் பணத்தை ரெடி பண்ணி போய்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன 10 லட்சமா? நீ பேசுகிற போது அம்பவும் இல்லையா? எதுவுமே சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார், நான் போய் சொல்லலை சார், அர்ஜென்ட்டாக கம்மி நெறியா. நைட் 2 மணிக்கு இவ்வளோ பணம் தீட்டு போயிட்டு இருக்கா, கேட்டா ஃப்ரெண்டுன்னு சொல்லி மலுப்பிக்கிட்டு இருக்கா. உன்னை எப்படியா நம்புறது? உன்னையா நம்ப முடியாது தம்பி. அந்த வண்டியும் பேகையும் தூக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வா, நீ வா. நீங்க சொன்ன சரியா இருக்கு. Thank you.
டேய் பொருளமா வண்டியில் வச்சியா? வச்சாச்சியா வேமா இல்லையா? பாரியா பகையில் இருந்து சொல்லு வச்சிருக்கேன் நான் பாரியா வேமா பாரியா. ஏய் வேமா ஆயா சரி எஸ் ஆனமே. ஏய் வாயா வாயா வேமா வாயா. ஏய் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவர் பீட் ஆஃபீஸர்ஸ்க்கோ இல்லை பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இன்ஃபார்ம் பண்ணி அந்த கிரைமை நடக்கிறதுனோடய தடுக்க முடியும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்மக்கள் ராஜவேலு மற்றும் மகனோட கடத்தல் கேஸ் தான். எங்களுடைய ஆசை என்னென்னா ஈகிள்ஸ் ஐ மிஷன் மதுரை முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றது தான். பட் பேரலாக இதுக்கான ஒரு கேஸ் மதுரை ஹைகோர்ட்டில் போயிட்டுருக்கு. நிச்சயம் எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.
தீர்ப்பு வந்ததும் மதுரை மாநகர் முழுவதும் இந்த மிஷன் அமல்படுத்தப்படும், குற்றங்கள் தடுக்கப்படும். அதன்படி குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராடு ரவி மற்றும் அவனது கூட்டாளியான பழனி இருவருக்கும் தலா 6 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் போலீசார் போல் வேடமிட்டு பல்வேறு இடங்களில் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் கார்த்தி மற்றும் கர்ணா ஆகிய இருவருக்கும் தலா 2 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே படுகாயம் அடைந்த ராஜவேல் மற்றும் அவனது மகன் அபிமன்யு இருவரும் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். தற்போது அவர்கள் இருவரும் உடல்நலம் தேறியுள்ளதாக காவல்துறை வட்டாரம் தெரிவிக்கின்றன. மேலும் தப்பி ஓடிய குமார் மற்றும் காளி இருவரையும் போலீசார் வலிவீசி தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்திற்கும் தனக்கும் எந்தவித தொடர்பு இல்லை என்றும் இவை அனைத்துமே எதிர்கட்சி தம்மை மாட்டிவிட திட்டம் தீட்டி செயல்பட்டுள்ளதாக கவுன்சிலர் ரமேஷ் கூறியுள்ளார். எல்லாம் ஓகேவா? ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்ல? எல்லாம் ஓகே. இந்த பேண்ட்டுக்கு மேலே ஜட்டி போட்டுக்கிட்டு தான் ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது. இந்த ஜட்டி கண்டிப்பாக தேவையான்னு அதை ஏற்கனவே உள்ள ஒன்று போட்டிருக்கேன்ல. சூப்பர் ஹீரோ ஆகிறதுக்கு தேவையான முதல் தகுதி பேண்ட்டுக்கு மேலே ஜட்டி போடணும். என்ன வேணும்? என்னோட ஆத்மா சாந்தி அடையணும். வெயிட் வெயிட் வெயிட், எங்க போகணும்? டிஸ்கோ கூட்டிட்டு போ. டுநைட் ஐ வாண்ட் டு பார்ட்டி. கம் ஆன் டிஜே பிளாக், லெட்ஸ் கோ. என்னது இவர் தான் ஹீரோவா? மச்சி ரிப்போர்ட் வந்துச்சுடா. மாமான்னு சொல்லாம ஒபாமா கூப்பிடுவாங்க.